Guys, welcome to my channel. ஆலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லினக்ஸ். இங்கே நிறைய பேர் வந்து லினக்ஸுங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் லினக்ஸுங்கிறது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, ஆஹா அது ஒரு கர்னல். ஸோ இந்த வீடியோவில் லினக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது என்னென்ன அட்வான்டேஜ் அது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நிறைய வைரஸ் இருக்குது, மால்வேர்ஸ், ஆட்வேர்ஸ், ஸ்பைவேர், ட்ரோஜன் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இது வந்து லினக்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா, What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியாயாது. இதுவும் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் தான். அதாவது லினக்ஸில் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்டு செகண்ட் அட்வான்டேஜ் வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டராகவே இருக்கும். ஸோ அது அப்டேட் வந்து கம்மியான சைஸில் தான் இருக்கும். அதாவது வந்து கேபிள் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 200 MB எப்பயாவது தான் அந்த மாதிரி போகும். அதுவும் இல்லாமல் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே இன்டரப்ஷன் ஆகாது. அதாவது அது பாட்டுக்கு டெர்மினலில் ஒரு ஓரமாக அப்டேட் ஆகிட்டுருக்கும், நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வேலை செய்வீங்க. பட் விண்டோஸில் அப்படி கிடையாது. நீங்கள் அப்போ தான் வந்து லேப்டாப் ஆன் பண்ணிங்க, ஏதாவது வேலை செய்கிறான்னு போவீங்க, அப்போ தான் அப்டேட் வந்து உங்களை வச்சு செய்யும். ஸோ கொஞ்சம் வந்து விண்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான வாய்ஸ் தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் வந்து லைட்னிங் ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் ஒர்க் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. நீங்கள் லினக்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான வெர்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதாவது வந்து கேடிஇ டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்லாம் பாருங்கள், அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். அது எவ்வளோ கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து உங்கள் சிஸ்டம் விண்டோஸ் மாதிரி வேணால் விண்டோஸ் மாதிரி மாற்றிக்கலாம், ஆப்பிள் மாதிரி வேணால் ஆப்பிள் மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிஸ்டம் போல் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி லினக்ஸ் வெர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி லினக்ஸ் வெர்ஷன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து லினக்ஸ் மின்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜெரினோஸ் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லின்னு வாங்க. ஸோ லினக்ஸ் ஏன் வந்து நான் ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் எடுத்துக்கோங்க. விண்டோஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சி ப்ரோக்ராம் ரன் பண்ணால் பாருங்கள், டர்போ சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பைலர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அதில் கம்பைல் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. பட் இதில் லினக்ஸ் தேவையே இல்லை. எந்த லினக்ஸ் எடுத்தாலும் வந்து டிஃபால்ட்டாகவே கம்பைலர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை வச்சு எந்த ப்ரோக்ராம் வேணால் கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்க்கு தேவையான மொத்த டூல்ஸும் இருக்கும். அண்ட் ஆல்சோ டெவலப்பர்ஸ், அதாவது டெவலப்பர்ஸ் வந்து எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் நான் சொல்கிறது, சில ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோலாம் சில லினக்ஸ் வசதி டிஃபால்ட்டாகவே வருது, சில லினக்ஸ் இதில் வந்து விஎஸ் கோட் டிஃபால்ட்டாக வருது, அந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டிட்டர்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. பட் நீங்கள் விண்டோஸில் வந்து எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட்டு விண்டோஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அதில் ஒன்றுமே இருக்காது. அதாவது ஒரு ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வந்து சில வெர்ஷன், அதுவும் நிறைய பேர் இங்கே பைரேட்டட் தான் வாங்குறாங்க. ஸோ இந்த பைரேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஒரிஜினல் வாங்கினீங்கனாலும் அது விண்டோஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. அப்படி நீங்கள் விண்டோஸ் டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஓஎஸ் வாங்கணும் அப்படின்னா அது இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ்ன்னு போயினே இருக்கும் விண்டோஸில் வந்து. ஸோ லினக்ஸில் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது சில ஓஎஸ் எல்லாம் பாருங்கள், ஜெரின் ஓஎஸ் வந்து எஜுகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எஜுகேஷன் போனீங்கன்னா எல்லா எஜுகேஷன் சாஃப்ட்வேர்ஸும் ஃப்ரீயாகவே இன்பில்ட்டாகவே கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஜெரின் ஓஎஸ் அல்டிமேட்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா வந்து எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், 3D மாடலிங் வந்து எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உபுன்டுன்னு பாருங்கள், உபுன்டு வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும், அப்பாச்சி சர்வர்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தனியாக வந்து ஜாம்ப் இந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரோக்ராமிங்க்கு வந்து எது பெஸ்ட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா லினக்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம இப்போ வந்து லினக்ஸோட அட்வான்டேஜ் மட்டும் பார்த்தோம், இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து சில கம்பெனிஸ் வந்து கரெக்டாக டிரைவர் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள்
ஹெச்பிஎல்லாம் பாருங்கள், கரெக்டாக வந்து டிரைவர்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் டிரைவர் வந்து ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ டிரைவரில் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, வந்து லினக்ஸில் வந்து அவங்க தனியாக ஸ்டோரில் கொடுக்குற டிரைவ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாது. ஆல்சோ சில ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு வந்து லினக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே கமாண்ட்ஸ் கமாண்ட்ஸ் கமாண்ட்ஸ்னு போகணும். பட் இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு ரெக்டிஃபை ஆகிடுச்சு, ஏன்னா இப்போ வந்து நிறைய ஜியூஐ வெர்ஷன்ஸே நிறைய இருக்குது லினக்ஸ்லேயே. நீங்கள் லினக்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கேட்டு பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லினக்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க இப்போது, அது எல்லாருமே விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை மேக் யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. லினக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலே தான் இருக்குது, அதாவது உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் சொல்கிறோம். அவங்க ஆண்ட்ராய்டு மொபைல் லினக்ஸ் பேஸ் தான், அதுக்கப்புறம் ஐஓஎஸ் கூட லினக்ஸ் பேஸஸ் தான். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் தருங்க, ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து விண்டோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆப்பிள் வாட்ச் ஒன்று இருக்குது, ஆப்பிள் வாட்ச் லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஓடி டிவைசஸ், ஐஓடி டிவைஸ் மேக்ஸிமம் வந்து 99% வந்து லினக்ஸ் தான், சில 1% மட்டும் தான் மேக் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளவுட் சர்வர்ஸ், அதுவும் க்ளவுட் வந்து கண்டிப்பாக வந்து 99% வந்து லினக்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. எதுக்குங்க லினக்ஸ் லினக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லினக்ஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து செக்யூரிட்டி அண்டு இன்னொன்று வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் விண்டோஸ் எல்லாம் போனீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் கீ லைசன்ஸ் கீன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வாங்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த லினக்ஸ் வந்து இந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதுனால தான் மேக்ஸிமம் வந்து லினக்ஸ் போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சர்வர் சைட்ஸ் கூட வந்து லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து லினக்ஸ் ஒயஸ் வந்து நான் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பெஸ்ட் லினக்ஸ் ஒயஸஸ் எல்லாம் நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ. மம்மியும் நீயே டாடியும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே.